இந்தியா வந்து பெருமை சேர்க்கணும் என்னன்னா, இந்த புதிய நாடாளுமன்ற சட்டம் கட்டடம் 3 வருடத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. அதுல பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறார். எதிர்கட்சிகள் வந்து இது இந்தியாவுக்கு ஒரு பெருமைன்னு நினைச்சு எடுத்துக்கணும். ஆனா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத வெளியில தெரிவிக்கிறதுக்காக அவங்க இது மாதிரி ஒரு கோரிக்கை. இப்போ டிடிவி வந்து ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க, அடுத்ததான் உங்களை சந்திச்சு ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சந்திச்சு அரசியலில் மாற்றம் என்ன நடக்கும்? மாற்றம் 24 தேர்தலில் போய் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ சந்திப்பு நடக்குமா? உறுதி போடுவோம். ஏன் சந்திக்கிறதுக்கு என்ன? எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எனக்கு ஒன்று தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி. அது உண்டான ஒரு அத்தியாயத்தை அவர் மக்கள் மத்தியில உருவாக்கிட்டாருன்னு ஜெயக்குமார் சி வி சண்முகம் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் சட்ட ரீதியா தான் திரு சசிகலா அவர்கள் வந்து சட்ட ரீதியா பார்ப்போம்னு போராடுறாங்க. சட்ட ரீதியான காலம் கடந்துகிட்டு இருக்கு. அரசியல் நகர்வு மெதுவா போகணும்னு தெரியுது. இல்ல அப்படி நான் நினைக்கல. அதாவது ஒரு கட்சி இயக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல தொண்டர்களுடைய விருப்பம் தான் என்னைக்குமே வெற்றி பெறும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க தொண்டர்களுடைய விருப்பம் என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால அது விரைவில் நல்லபடியாக. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய என் பக்கம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஓபிஎஸ் வந்து என்னுடைய பக்கம் இருக்காருன்னு திருச்சியில வந்து மாநாடு நடத்தி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. சசிகலா அவர் வந்து இது போன்ற மாநாடு ஏதாவது நடத்திருக்கு கிட்ட இருக்குதா? உங்க மத்தியில என்னுடைய செல்வாக்கு இருக்குதுன்னு காமிக்கிறது எந்த ஒரு அரசியல் இருக்குல்லன்ற ஒரு விமர்சனம். கட்சிக்காரங்களுடைய ஆதரவு, பொதுமக்களினுடைய ஆதரவு ரெண்டு இருந்தாதான் ஒரு தலைமையே இவங்க தான் தலைமை அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வருங்காலத்தில் நீங்கள் அதை தேர்தல் போது நீங்கள் ஓபிஎஸ் வந்து உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா? ஓபிஎஸ் சந்திப்பீங்களா? இல்லை 3 அணியாக நீங்கள் செயல்பட வாய்ப்பு இருக்குதா? இல்லைப்பா, எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போகிறது தான் என்னோடய வேலை. இதை நான் ஏற்கனவே ஜானகி அம்மா இருந்தப்போ அம்மா தனியனியான்னு ரெண்டு பேரும் தேர்தலில் சந்தித்தாங்க. அப்படியெல்லாம் வந்த போது கூட அந்த காலகட்டத்திலேயே நான் அதை செஞ்சிருக்கேன். அதனால இப்போ எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதில் முடிச்சுக்கிட்டே வரேன். எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் தான் திரு சசிகலா அவர் ஈடுபட்டிருக்காங்களா? இப்போ திமுகவுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் அமையாதான்? நீ ஆட்சி வந்து ஃபியூச்சரில் திமுகவுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பை இன்னொரு முறை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை நீங்க பாருங்க. முக்கியம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால தான் காப்பாற்ற முடியும். அதை எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நிச்சயம் செஞ்சு அம்மா இருந்தப்போ எப்படி ஆட்சியை நடத்தினாங்களோ அதை நாங்கள் அதிமுக யாரு படம் அதிமுக அதிமுக நாங்கள் தான். 2024 வந்து கண்டிப்பா 3 அணி ஒண்ணு சேர்ந்து சந்திப்பீங்களா? நிச்சயமா சந்திப்போம். அதுக்கான வாய்ப்பு கை கொடுக்கும் இருக்கு. சரி.